ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவரும் தலைமை ஆட்சியரும் கணினி துறையின் குறிப்பிடத்தக்க ஓர் ஆளுமையாளரும் ஆவார். இவர் 1985 ஆண்டில் அமெரிக்க நாட்டரசு அவர்களின் குடியரசு தலைவரால் வழங்கிய பெருமை செய்யும் அந்நாட்டின் தலையாய பரிசு ஆகிய தொழில்நுட்பத்துக்கும் புதுமையாக்கத்துக்குமான பதக்கத்தை வென்றார். ஸ்டீவ் ஜாப்ஸ் 1976 ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனத்தை தொடங்கியவர்களுள் ஒருவர். இவர் பிக்சர் அசைப்பட நிறுவனத்தின் தலைமை ஆட்சியராகவும் வால்டிஸ்னி போன்ற பல நிறுவனங்களின் ஆட்சி பேராய இயக்குநர்களில் ஒருவராகவும் இருந்தார். 24 August 2011 அன்று உடல்நிலை காரணமாக தலைவர் பதவியில் இருந்து விலகினார். இவரை அடுத்து டிம் குக் பொறுப்பேற்றார். 2011 அக்டோபர் 6 அதிகாலை அவர் உயிரிழந்தார். ஸ்டீவ் ஜாப்ஸ் 1970 பிற்பகுதியில் ஸ்டீவ் ஓஷினியாக், மார்க் மார்குலே ஆகியோருடன் சேர்ந்து ஆப்பிள் நிறுவனத்தை நிறுவினார். 1980 முற்பகுதியில் ஆப்பிள் நிறுவனத்தின் திறமிக்க மாங்கிட்டாசு கணினியை அறிமுகப்படுத்தினார். நிறுவன உள் பிணக்குகளால் 1985 ஆட்சி பேராயத்தாருடன் மோதி ஆப்பிள் நிறுவனத்திலிருந்து வெளியேறி உயர்கல்வி நிறுவன தேவையை முதன்மைப்படுத்தி நெக்ஸ்ட் என்னும் கணினி தளம் நிறுவனத்தை உருவாக்கினார். ஆனால் 1996 ஆப்பிள் நிறுவனம் நெக்ஸ்ட் நிறுவனத்தை வாங்கிய பின் ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் உடனின்று உருவாக்கிய ஆப்பிள் நிறுவனத்திலேயே சேர்ந்தார். அங்கு முதன்மை செயலாட்சியராக 1997 முதல் 2011 நீடித்தார். ஸ்டீவ் ஜாப்ஸ் திருமணமாகாத 2 பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பிறந்தார். இவரின் பெற்றோர் ஜோஹான் சிப்ளே, சிரியா நாட்டினரான அப்துல் ஓட்டா சந்தாலி ஆகியோர். ஆனால் கலிபோர்னியாவில் இருந்த 2 தொழிலாளர் குடும்ப இணையர் பால் ஜாப்ஸ், கிளாரா ஜாப்ஸ் ஆகியோர் தத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கினர். ஜாப்ஸ் தத்தெடுத்த சில மாதங்களிலேயே அவருடைய பிறப்பு பெற்றோர் திருமணம் செய்து கொண்டனர். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. ஆனால் அப்பெண் குழந்தைதான் வளர்ந்த மங்கையான பின்னரே தன் அண்ணனை பற்றி அறிந்தாள். 1974 ஆன்மீக அமைதி தேடி ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்தியா வந்தார். பின் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கைஞ்சி ஆசிரமத்திற்கு தனது கல்லூரி நண்பருடன் சென்று நீம் கரோலி பாபாவை தரிசனம் செய்தார். அப்பொழுது அவரது போதனைகளில் மனமாறிய ஜாப்ஸ் அவரை தன்னுடைய ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டார். அதுவே அவர் புத்த மதத்தை தழுவ காரணமாக இருந்தது. கம்ப்யூட்டர் வல்லுநர் என அறியப்பட்ட ஸ்டீவ் ஜாப்ஸ் சிறந்த பேச்சாளர். 2005 June 12 கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அவரது பேச்சு பலராலும் பாராட்டப்பட்டது. அந்த உரையின் தொகுப்பு: நான் கல்லூரியில் பட்டப்படிப்பை முழுமையாக முடிக்கவில்லை. நான் என் வாழ்வில் தொடர்புடைய 3 கதைகளை உங்களுடன் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். நான் பிறக்கும் பொழுது எனது தாய் தந்தை படித்துக் கொண்டிருந்தனர். என்னை மற்றொருவருக்கு தத்து கொடுத்தனர். அவர்கள் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை குறையின்றி வளர்த்தனர். அப்பொழுது படிப்பை தொடர வேண்டாம் என முடிவெடுத்தேன். நண்பர்கள் உதவியுடன் அவர்கள் வீட்டின் தரையில் படுத்தேன். கோவில்களில் சாப்பிட்டேன். கஷ்டங்கள்தான் என்னுள் இருந்த உள் உணர்வையும் தன்னம்பிக்கையையும் வளர்த்தன. 10 உழைப்பின் பயனாக மெகிண்டோஷ் கம்ப்யூட்டரை வடிவமைத்தேன். எனது முதல் கம்ப்யூட்டர் டைப்போகிராஃபி கொண்டது. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. 20 என் வீட்டில் ஆப்பிள் நிறுவனத்தை துவங்கினேன். 10 உழைப்பிற்கு பின் $2 பில்லியன் 4000 பேரை வேலையில் அமர்த்தியது இந்நிறுவனம். 30 என்னுள் எழுந்த வெறிக்கு அளவே இல்லை. அப்பொழுது என் நிறுவனத்திலிருந்து நான் வெளியேற்றப்பட்டேன். வாலிப பருவத்திற்கு மீண்டும் தள்ளப்பட்டேனா என என்னுள் கேள்விகளை கேட்டுக்கொண்டேன். அடுத்த 5 நெக்ஸ்ட் மற்றும் பிக்சர் ஆகிய நிறுவனங்களை துவங்கினேன். அப்பொழுதுதான் என் வாழ்வில் காதல் மலர்ந்தது. பிக்சரின் முதல் கம்ப்யூட்டர் அனிமேஷன் சினிமாவான டாய் ஸ்டோரி உருவானது. இன்று உலகின் சிறந்த அனிமேஷன் ஸ்டுடியோவாக இது உள்ளது. சில காலம் கழித்து ஆப்பிள் நிறுவனம் நெக்ஸ்டை வாங்கியது. நான் மறுபடியும் புதிய உத்வேகத்துடன் ஆப்பிளில் இணைந்தேன். சிறு வயதில் ஒரு வாசகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் இறுதி நாளாக நினைத்து வாழ்ந்தால் அது ஒரு நாள் நிறைவேறும் என்பதே அந்த வாசகம். இதை நான் எப்பொழுதும் கடைபிடிப்பேன். தினமும் காலையில் எழுந்து கண்ணாடியில் முகம் பார்க்கையிலே இன்று நமக்கு இறுதி நாள் என்று நினைத்து கொண்டு வேலைகளை துவங்குவேன். கடந்த ஆண்டு எனக்கு கணையத்தில் புற்றுநோய் இருப்பது பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பொழுது கணையம் என்பது என்ன என்று கூட எனக்கு தெரியாது. டாக்டர்கள் என்னிடம், இது குணமாக்க இயலாத நோய், உங்களின் வாழ்நாள் இன்னும் 3 அல்லது 6 மட்டுமே என்றனர். அதன் பின் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தற்பொழுது நான் நலமாக உள்ளேன். ஆனால் எனது வாழ்நாள் இறுதி கட்டத்தை நோக்கி செல்வது எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் குறைவு, அதை வீணாக்காதீர்கள். மற்றவர்கள் கூறிய கருத்துக்களை தேவவாக்காக கொண்டு வாழ்க்கையை நிர்ணயிக்காதீர்கள். உள்ளுணர்விற்கு மதிப்பளியுங்கள். பசியோடு இருங்கள். புதிய சிந்தனையோடு வாழுங்கள். இந்த வாசகத்துடன் உரையை முடித்தார்.